call me a god. You call me a god. ஹவுதிகள் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. யூரோப்பியன் யூனியனால் பரப்பப்பட்ட ஒரு பொய் என்ன அப்படின்னா, அண்டர் கிரவுண்டு வாட்டரில் ஃபைபர் கேபிள் உலகத்தில் 17% நாடுகள் பயன்படுத்தக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்டு கேபிள் எல்லாமே இன்டர்நெட் கேபிள், யாருமே வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். ஹவுதிகள் அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. பட் ஹவுதிகளால் அதை அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஸோ நீர்மூழ்கி கப்பலாகட்டும், கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபைபர் கேபிள் ஆகட்டும், இதையெல்லாம் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஹவுதிகளுடைய தலைவர் வந்து டைரக்டாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பழங்குடிகள் சொன்னாங்கன்னா சொன்னதை செய்வாங்க. அந்த வகையில் ஏமனுடைய பழங்குடிகளாக இருக்கக்கூடிய ஹவுதி இந்த போராளிகள் தொடர்ந்து அவங்க உண்மை செய்தியை மட்டுமே பதிவு செய்து வருகிறார்கள். இன்ன வரைக்கும் யூகே, யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் சாராத கப்பல்கள் எதையுமே ஹவுதிகள் தங்களுடைய செங்கடல் ஏரியா வழியாக பயணிக்கக்கூடிய எந்த ஒரு கப்பலையும் தாக்குதல் நடத்தலை. ஒரு நாளைக்கு 60 மேற்பட்ட கப்பல்கள் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆப்பிரிக்கா கப்பல் எல்லாம் போயிட்டே இருக்குது, ஏஷியன் கப்பல் எல்லாம் போயிட்டே இருக்குது. பட் யூரோப்பியன் யூனியனில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள், இஸ்ரேல் வடிவமைத்திருக்கக்கூடிய நாடுகள் மேலே மட்டும் ஹவுதிகள் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, எகிப்து, துருக்கி இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சீஸ் ஃபயருக்கு அழைப்பு விடுத்திருக்கு. இஸ்ரேல் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு எகிப்தினுடைய சிசி ஒவ்வொரு நாடுகளுக்கும் பயணப்படுறார், துருக்கியினுடைய அதிபரை சந்தித்திருக்கிறார். அதே மாதிரி ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட நாடுகளும் அழைப்பு விடுத்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லா விடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அரபு நாடுகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஹமாஸ் செய்து முடித்து அசத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நசுருல்லா அவர்களுடைய பதிவின் மூலியமாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாதனையை 85 தொடக்க காலத்தில் ஆரம்பித்த ஹமாஸ் ஈரான் கொடுத்த பயிற்சியின் காரணமாக இவ்வளவு அசாத்தியமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லாமல் நசுருல்லா பாராட்டு தெரிவிச்சிருக்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து நசுருல்லா ஒரு சிறப்பான சம்பவத்தை ஒன்று லெபனானை தாண்டி இஸ்ரேலுடைய எல்லையில் செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கிடுக்கு பிடி ஒன்று கொடுத்துருக்கு. அந்த கிடுக்கு பிடி வந்து யூரோப்பியன் யூனியனையே கலங்கடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதையும் இந்த வீடியோட கடைசியில் பார்க்க போகிறோம். 6 குழந்தையை கொன்ற இஸ்ரேல், அதுக்கு விளக்கம் கேட்டிருக்கு அமெரிக்கா. அமெரிக்கா இந்த மாதிரி விளக்கம் கேட்கும்போது ஐசிஜேயில் அந்த 6 குழந்தை தொடர்பான மரணம் தொடர்பான விவரங்களும் பிஆர்சி அதாவது பாலஸ்தீனுக்கு வந்து டைரக்டாக ரெட் கிரசன் சொசைட்டிக்கு அவங்க அனுப்பிச்சிருக்கக்கூடிய எமர்ஜென்சி அழைப்புகளும் ஐசிஜேயில் ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஸோ இது தொடர்பான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு இஸ்ரேல்கிட்ட இருந்து அமெரிக்கா ஒரு விளக்கம் கேட்டிருக்கு. இந்த விளக்கத்தை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் இஸ்ரேல் வந்து நெகட்டிவ் தாட்ஸுக்கு அமெரிக்காவினுடைய அந்த எல்லையை தாண்டி பயணிக்கும்போது கிடுக்குப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த ஃபைல் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு புறம் ஹவுதிகளுடைய ஆயுதம் வந்து எதேச்சியாக போய் ஈரானுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்திருக்கு. சிறிய அளவிலான டேமேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு போர் நடக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, இம்பர்ஃபெக்டாக அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அப்படி ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு புறம் துருக்கி சர்ச்சைக்குரிய அதனுடைய தங்கச் சுரங்கம் வந்து மூடுவதற்கான வேலையை துருக்கி அரசாங்கம் செய்யுது அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படிங்கிறதுக்கான காட்சிகள் வந்து நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க. துருக்கியில் தங்கச் சுரங்கம் வந்து அப்படியே மலை மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய அரங்கம் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து மணல் சரிஞ்சு நிலச்சரிவு ஏற்பட்டு ஆறு போல் மணல் ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. துருக்கியில் ஏராளமான தங்கச் சுரங்கங்கள் இருக்குது. ஸோ வளம் குளிக்கக்கூடிய துருக்கியினுடைய மிக முக்கியமான ஒரு தங்கச் சுரங்கம் மூடுவதற்கான வாய்ப்பையும் பெற்றிருக்கிறது. ஏன்னா நிலச்சரிவுக்கு ரொம்ப பேர் போன ஊராக இருக்கக்கூடிய துருக்கி அதன் சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உலகம் அறிந்தது. ரஃபா எல்லையிலிருந்து IDF வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தி, இதன் காரணமாக வந்து ரஃபா இலையில் இருக்கக்கூடிய IDF வீரர்கள்லாம் உற்சாகத்தில் குதித்து ஆடக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்பாடா உள்ளுக்குள்ளே போகமோ போகாமல் வந்துட்டோம், இல்லாட்டி நம்ம நேரம் செத்து போயிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷத்தில் ஆடக்கூடிய காட்சிகளாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கதி ஏற்படும் அப்படின்னு IDF வீரர்களுக்கே தெரியும். அதனால் உலக நாடுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய நெருக்கடி, ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கு இன்னும் 2 தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் பக்கம் ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்கு, அதுவும் நான் சொல்கிறேன்.
இப்போ ஐடிஎஃப் வீரர்களுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா, ரஃபா எல்லைக்கு போக வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு அறிவிக்கை ஒன்று கொடுத்துருக்கு. அதனால் ரஃபா எல்லைக்கு போகாமல் நம்ம வீடு திரும்ப போகிறோம் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் வீரர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. அவங்களும் உயிர் தப்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலினால் பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி பெருமூக்களும் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஹிஸ்புல்லா ஒரு அட்டகாசமான தாக்குதல் ஒன்று நடத்திருக்கு. லெபனானில் இருந்து டைரக்டாக இஸ்ரேலுடைய அந்த சேஃப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அந்த சேஃப்டு அப்படிங்கிற நகரம், சேஃப்னா என்ன, பாதுகாப்பு தானே, அந்த சேஃப்டு அப்படிங்கிற நகரத்தையே அன்சேஃபாக மாற்றி வச்சுருக்கு ஹிஸ்புல்லா. எப்படி ஒரு சரமான சம்பவம் அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த தாக்குதலில் 11 பேர் காயமடைஞ்சிருக்காங்க இஸ்ரேல் வீரர்கள், 4 பேர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். வடக்கு இஸ்ரேலுக்குள்ளே ஹிஸ்புல்லா தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கிருச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஆட்டங்கான ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இதை தொடர்ந்து நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஹிஸ்புல்லாவினுடைய ஒவ்வொரு நகர்வையுமே மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னா அது பிரசாத் சிக்னேச்சர் மட்டும்தான். இந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லாவை வந்து தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க இன்னும் சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்காங்க. தொடர்ந்து அவங்க நடத்தக்கூடிய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஐடிஎஃப் வீரர்கள் ஆட்டம் கண்டு போயிருக்காங்க. தொடர்ந்து ஓடக்கூடிய காட்சிகள் தான் அரங்கிறது. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது வடக்கு இஸ்ரேலில் அந்த சேஃப்டு நகரம் வந்து அன்சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அல்லாமல் மருத்துவமனையின் மீது தாக்குதல், இது தொடர்பாக பிஆர்சி கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையும் இது தொடர்பாக இஸ்ரேல்கிட்ட பேச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ போர் புரியிறியா இல்லை என்னதாண்டா பண்ணுற நீ அப்படின்னு, உனக்கு முதல்ல போர் பண்ண தெரியுமா? மருத்துவமனையின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. உன்னுடைய அட்டகாசத்துக்கு ஓரளவுக்கு வந்து முடிவே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு யூஎன் புலம்பக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியிருக்கு. ஸோ இது தொடர்பாக பாலஸ்தீனத்துடைய ரெட் கிரசன்ட் சொசைட்டி யூஎனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காசாவில் மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஸ்பெயினும் அயர்லாந்தும் யூரோப்பியன் யூனியன்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெயினும் அயர்லாந்து இந்த ரெண்டு கண்ட்ரியுமே யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடுகள். இந்த ரெண்டு நாடுகளுமே யூரோப்பியன் யூனியன் வந்து மேக்ஸிமம் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து பஞ்சாயத்து கிளப்பாதீங்க, ஏன்னா அது நாளைக்கு பின்னே நமக்கும் பிரச்சனையாகும், நம்முடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும், போர் நிரந்தர தீர்வு அல்ல. அதனால் வந்து ஓரளவு வந்து இஸ்ரேல் அவங்களோட வேலையை அவங்க பார்க்க சொல்லுங்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில பிரச்சனைனா நம்ம எதுக்கு போய் தலையிடணும், அவங்க அவங்களோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகளே இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஹைபா அப்படிங்கிற துறைமுக நகரத்தின் மீது லெபனானில் இருந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் வந்து நடந்திருக்கு. இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடத்தது போது வந்து ஹைபா நகரம் வந்து டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. துறைமுகம் நகரம் அப்படிம்பாங்க இஸ்ரேலுக்கு, இது பெரிய வணிகம் கொட்டி கொடுக்கக்கூடிய நகரம். அப்படிப்பட்ட நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கும்போது லெபனானை பார்த்து ஹிஸ்புல்லாவை பார்த்து இஸ்ரேல் வீரர்கள்லாம் வந்து உச்சா போகிற அளவுக்கு அடியான அடி வந்து ஓங்கி அடி, சரியான அடி. ஸோ துறைமுகத்தில் இருந்து இஸ்ரேலிய வீரர்கள் எல்லாமே அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த இடத்துல அடித்தா வலிக்கும் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து அடிக்கிறாங்க. இஸ்ரேல் கத்தக்கூடிய சத்தம் நம்ம காதில் வந்து கேட்குற அளவுக்கு பலமான அடியாக இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான செய்கைகளை ஹிஸ்புல்லா செஞ்சு காட்ட போகுது அப்படிங்கிறத. ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்பெயினும் அயர்லாந்தும் யூரோப்பியன் யூனியனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரியான நிகழ்வு அரங்கேறியதற்கு பிறகு ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை பதிவு என்னென்னா, ஈரான் வந்து இடையில வந்து சவுதி அரேபியாவினுடைய மன்னரை போய் மீட் பண்ணாங்க. அப்போ மீட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவை அமெரிக்காவோட வேலையை பார்க்க சொல்லு, நீ சவுதி அரேபியா உன்னுடைய நாட்டில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தை வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, அது உனக்கும் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பர்சனல், பட் ஓ நாட்டுக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் தான் கூட வந்து நிற்பேன். அதனால் யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா அவங்களோட வந்து நிற்க சொல்லு, மிடில் ஈஸ்டில் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ இது யூரோப்பியன் யூனியனுக்கான வாராவும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோன்னா அது எங்கள் நிலப்பரப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதை மிடில் ஈஸ்ட்டு சேர்ந்து சமாளிச்சுக்கிடுவாங்க, இதில் யூரோப்பியன் யூனியன் ஏன் தலையிடுறாங்கன்னு கேட்டு சொல்லு. சப்போஸ் இதனால பின்ன பெரிய பிரச்சனையாக வந்தது அப்படின்னா அது யூரோப்பியன் யூனியனுக்கும் மிடில் ஈஸ்டுக்கும் இடையிலான ஒரு போராக மாறும், இதை வந்து அமெரிக்காவுக்கு நீ தெரியப்படுது அப்படிங்கிறத ஈரான் வந்து பகிரங்கமாக அமெரிக்காவுக்கு விடுத்த எச்சரிக்கையாக பார்க்கப்படுது. ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேலுக்கு விடுத்தப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப படுபயங்கரமானது. நீ அத்துமீறி செயல்படுற யூஎன் சீஃப் மார்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
யூஎன் சீஃப்னா என்ன, யுனைடெட் நேஷன்ஸினுடைய சீஃப், அவர் தான் வந்து மார்ட்டின். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய தற்காப்பை நீ பாதுகாத்துக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் நீ அத்துமீறி செயல்படுற அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். நீ போர் புரிகிறது, உன் மேலே தாக்குதல் நடத்துனது அப்படிங்கிறது யாருன்னா ஹமாஸ், அந்த ஹமாஸ் மீது நீ தாக்குதல் நடத்து, ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய மக்கள் மீது எப்படி நீ தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு. எதுக்கு இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா, வெட்டப்பட்ட குழந்தையினுடைய கை ஒன்றை பார்த்தேன், அது நினைவுக்கு வந்தது. இது ரொம்ப மிகவும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்குது, அந்த கையில் வந்து பேண்டேஜ்லாம் போட்டிருக்காங்க. குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலை இஸ்ரேல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் பேடித்தனமான நபர்களாச்சு, அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? ஹமாஸ் முழுமையாக அழியப் போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. யார் யார் அழிக்க போகிறா அப்படிங்கிறத இன்னும் கூடிய விரைவில் வந்து தெரிஞ்சிடும். 4 மாத காலத்திற்குள் வந்து காசா புதிய நகரமாக உருவாக்கப்படும் அப்படிங்கிறத ஹமாஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதற்கான பிளான் எல்லாமே இல்லாமலாம் இருக்காது. அதனால் வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸை பார்த்து நம்ம சொல்லணும். அதனால் அதற்கேற்ற மாதிரியான புதிய கட்டமைப்பை வந்து துருக்கி உருவாக்கி கொடுக்கும். புதிய நகரங்கள் காசாவில் டெவலப் ஆகும். ஹமாஸ் புதியதொரு ஒரு ஆட்சியை வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த நாட்டில் அமைக்க போகிறாங்க. இஸ்ரேல் துண்டக்கானா துணியை காணான்னு மறுபடியும் வெவ்வேறு நாடுகளில் நோக்கி வந்து அவங்க பறந்துபட்ட தேசமாக அகதிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதுங்கிற செய்தியோடு, வடக்கு காசாவினுடைய மீள் எழுச்சியை நிச்சயமாக ஹமாஸ் செய்து முடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஹமாஸ் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஒரு 6 மணி நேர தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக ரஃபாயலையை விட்டு இஸ்ரேலிய வீரர்கள் ஓட்டம் முடிச்சிருக்காங்கங்கிறது தான் உண்மையான செய்தி. இதில் வந்து மொத்தம் நிமிடத்துக்கு நிமிடம் நடந்த அப்டேட்டை வந்து தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணதில், பிப்ரவரி 13 பிப்ரவரி 14 2 நாட்கள் தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு புறம். 6 மணி நேர தொடர்ச்சியாக தாக்குதலில் மொத்தம் 7 தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் முதல் தாக்குதலில் 7 IDF வீரர்கள் பலியாயிருக்காங்க, 2வது தாக்குதலில் 5 பேர் பலியாயிருக்காங்க, 3வது வந்து ட்ரோன் ஷாட் மூலியமாக ஹமாஸ் வந்து முதன்முறையாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு, ஏன்னா ஹமாஸ் வந்து தரைவழி தாக்குதலில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், பட் ட்ரோன் வழியாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய எல்லைக்குள்ளே அவங்க எந்த மாதிரியான ஆயுதங்களை எல்லாம் சிறப்பாக பயன்படுத்த முடியும், ஒத்த புல்லட்டாக இருந்தாலும் அது எதிரியினுடைய நெத்திப்புட்டில் போய் படணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய வேலையில செஞ்சுருக்காங்க. 105 முறை வந்து அட்டாக் நடந்திருக்கு. டனல் மீது அட்டாக் நடந்தப்போ அதை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. வான்வெளியில் போகக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவங்க அட்டாக் பண்ணாமல் டனலுக்குள்ளே இருந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தரைவழி தாக்குதலை மட்டும்தான் நடத்துகிறாங்க. ஏர் ஸ்ட்ரைக் பற்றிய எந்த விதமான கவலைகளுமே ஹமாஸுக்கு வந்து படுறதே இல்லை அப்படிங்கிறதையும் இன்னொரு விஷயமும் வெளியில் வந்திருக்கு. இதன் காரணமாக இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஏர் ஸ்ட்ரைக் மூலியமாக தான் போதே தவிர, தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், வடக்கு காசா பகுதியில் மறுபடியும் வந்து ஹமாஸினுடைய ஆதிக்கம் தொடர்வதற்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டனல் வழியாக அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்ங்கிறது, வடக்கு பகுதியில் மறுபடியும் ஹமாஸினுடைய மீள்குடியேற்றம் நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.